உடம்பு கால சுண்டி விட்டா ரத்தம் தலைவரைக்கும் போவது நமக்கே தெரியுது. கடன்கார நோ கடன் கேஷ் டவுன். ஆமா அவ்வளவு சிவப்பா இருப்பான்னு சொல்றியே, ஒருவேளை பஞ்சாபியா இருப்பாளோ? சந்தோஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? கொஞ்சம் மன்னிக்கணும், சாயந்தரம் கண்டினியூ பண்றேன். கணேஷா, என்ன விஷயம்? அவ பர்மிட் வேணுங்கிற, லிக்கர் பர்மிட் வேணுங்கிற. ஆட பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் எதிர்பார்ப்பா போல் இருக்கு. ஒன்னு செய்வோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரல எம்எல்ஏ, அவர் தலையில ஐச வச்சு நைசா பேசி தாஜா பண்ணி அவர் பர்மிட்ட உருவிட்டா. சரி, அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அதை அத்தாங்கிட்ட உரி விடுவோம். வணக்கம். வாங்க எம்எல்ஏ. சரிக்குமா, என்ன அரசியல் எல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ, ஏகப்பட்ட பிரச்சனைகள். முதல்ல கங்கை நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், அப்புறம் மதுரையில ஒரு துறைமுகத்தை கட்டணும். மதுரையில துறைமுகமா? அங்க கடல் இல்லையா? அதனால என்ன, முதல்ல துறைமுகத்தை கட்டுவோம், அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில விட்டுருவோம். கான்ட்ராக்ட்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஒன்னு செய்கிறேன், கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுகிறேன், பெரிய கான்ட்ராக்ட். அதையும் விட்டு வைக்கலையே, பேசி பார்த்துட்டுமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல, ரயில போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்கார தலையில விழுந்துருச்சு வச்சுங்க, அனாவசியமான சண்டை வரும். வானா அப்படின்னு விட்டாரு வட்ட தலைவர். ஆகாச பாலத்தை விட்டீங்க, அதையும். எங்க இவ்வளவு தூரம்? என்னங்க இது, உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை? நான் உங்க டிரைவர். டிரைவர்? டிரைவர். ஓ, டிரைவரா? பக்கத்து வீட்டுக்கார். அப்படி சொல்லாங்களா? அப்படியும் சொல்லலாம். என்ன விசேஷம்? சின்ன பிரச்சனை, இடுப்புல ஒரே வலி, நுரையீரல்ல ஒரே சுளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்படியே. நுரையீரல்ல சுளுக்கா? அம்மா, நேத்து எம்எல்ஏ கேண்டீன்ல என்ன டிஃபன்? பருப்பு அடை, உளுந்து வடை, ஒரு அரை டசன் பிடிச்சேன். அப்படின்னா இது கேஸ். கேஷா? கேஷா. நீ கேஷ்லயே நில்லு, கேஸ்யா வாயு. நாலு வெள்ளப்பூண்டை சாப்பிடும், சரியா போயிடும். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, காலில் விழு. அங்கடா சித்தப்பா, எல்லாம் பைட்டாக அடிக்கிற? ஒண்ணுமில்லாத்தான், உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். வேல் சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ள அவர் தான் முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டையெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய ஆரம்பிச்சு முன்னுக்கு வர்றதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே? பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் 6 இன்ச்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விற்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச ஒரு அடி ஆக்கிடுது. அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 என்னடா, 50,000 வேணாலும் கொடுக்கறேன், நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருட்டா சார்தான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தான் அத்தான் தான். எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நான் வர்றேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்கெல்லாம்? ரொம்ப அதிகம். நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கினப்புறம் சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமையா இருக்கு, அதனால உங்க டிஸ்கஸ் எட்ட நாளைக்கு வச்சுக்கங்களே. அது நாளைக்குன்னு அதெல்லாம், அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்குன்னா நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும், அந்த விவகாரத்தை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற, உங்களை தாஜா பண்ணி நைசா பேசி உங்க பர்மிட்டையே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டே வாட, நீ ஏன் பயப்படுற? உம்மூல்யமா உங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுனா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேக பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சுமார் சாமியார, இந்த காலத்து பசங்கள்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொய் சொய்னு இழுத்து எழுத்து பாக்கலாம கிட்டக்க வச்சு. அது மட்டும் இல்லம்மா, சிவப்பா இருக்கிற பொம்பளைய கால தட்டினா தலை வரைக்கு ரத்தம் எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். இல்லங்களா ராஸ்கல்? ஏடா
எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கள பாவத்துக்காக பாவம் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்கறியா இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா ஏண்டா காவாட்டி பரதேசி உங்க அக்கா செத்தண்டைக்கு உன்னை வீட்டை விட்டு வரட்டிருக்கணும் நீ என் மச்சல் இல்லடா பட்டிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா அபாண்டம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது நான் தான் சொன்னேன் வடிவேல் வெளிய போறா திருச்சு பசங்களா நீ ஏன் ஓடுற இப்ப ஏதோ சொன்னீங்களே யார சொன்னீங்க நான் ஏன் உன்ன சொல்றேன் அதுக்குதான் ஒரு ஆள் வச்சிருக்கேன் அவர் வந்துருவாரு வீட்டுங்க எத்தனை நாளா இப்ப நடக்குது இன்னைக்கு மட்டும்தாங்க இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க தான் 1ஆம் நம்பர் ஃபூல் தமிழ்ல முட்டாள் ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன் கொன்னுல அப்ப என் மேல நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா மஞ்சு இது வந்து சும்மா தமாஷைக்கு தான் இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு நான் என்ன சொல்றேன்னா நல்லா ஏமாந்தீங்களா நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல அடுத்தது எம்எல்ஏவை முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கும் சந்தோஷம் நம்ம முதலமைச்சர் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் ஃபண்டாஸ்டிக் சூப்பர் என்ன முடிவு என்ன முடிவு அட வாங்க உங்களுக்கு தெரியாதா சார் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லையா திறமை உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி தர போறாங்களா இது விஷயமா சாயந்தரம் செஞ்சி கோட்டையில பேசிக்கிறாங்க செய்யாத கோட்டையில பேசிக்க போறாங்க ஹலோ யாரு சிஎம் வீட்ல இருந்தா எம்எல்ஏ சார் இங்கதான் இருக்காரு ஆமா ஆமா அவருக்கு ரயில்வே மந்திரி பதவி கொடுக்க போறீங்களா சந்தோஷம் சந்தோஷம் வெறுக்குட்டு வெறுக்குட்டு ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டாரியா நம்ம சிஎம்னா சிஎம் தான் யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு ஏன் சார் நீங்க ரயில்வே மந்திரியானா என்னென்ன செய்யலாம்னு இருக்கீங்க என்ன ஒரு ரெண்டு ரயில கவுப்பாரு உடனே ரிசைன் பண்ணுவாரு எத்தனை ரயில் கவுந்தா எனக்கு என்ன நான் இதுக்காக ரிசைன் பண்ணணும் அண்ணனுக்கு ஆனாலும் பிடிவாதம் ஜாதி மாபெரும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன் என்ன என்ன ஹவுராமையில் கோயம்புத்தூருக்கு வந்தாகணும் என்ன இருந்தாலும் பூகோளத்தையே மாற்றி போல் இருக்கு சார் இது ஹவுராமை குறுக்க பேசாதே மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல டிடிஆர் டிரஸ் கலர் எல்லாத்தையும் மாத்தம் பேசாம இத மாதிரி தெச்சு போட்டுருங்களேன் எல்லாரும் பஜகோ இந்த பாடிக்கிட்டே போகலாம் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் நம்மால புண்ணியமாவது வளரட்டவே மாபெரும் புரட்சி என்ன கோவை எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போகுமா குறுக்க பேசாத எல்லாரும் பாத்ரூம்லயே குடிக்கலாம் குளிக்கலாம் குளிக்கலாம் சோப்பு டவல் பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை ஆனா தண்ணி மட்டும் வராது இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துங்களே இன்னும் அண்ணன் வாக்கிங் போறேன் என்னங்க எம்எல்ஏ சார் மந்திரி மந்திரி சரி சரி இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய சர்க்கார்ல குடுக்கறதா கேள்வி மாநில சர்க்கார்ல குடுப்பாங்களோ ஒரு வேலைக்காரி எனக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா சிஎம் வீட்ல இருந்து போன் வந்துச்சே அது இப்ப வரும் இதுவா போன் போன் எப்படிங்க ஏங்க இந்த என்ன தேதி ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் உங்க தினம் சந்தோஷம் ஏன் ஏன் உடு சந்தோஷம் இது ஐயோ பாவம் என்னைக்கு வேணா ஏமாத்திக்கலாம் இந்த பெரியவரை எப்படியாவது ஏமாத்தி ஆகணுமே மாமாவை ஏமாத்த எனக்கு வழி தெரியும் எல்லாரும் வாங்க இந்த டிரஸ்ல இருந்து மாமா தெரிஞ்சு போடும் நானே அவுத்துப்பட்டு வர்றேம்மா பறக்க விட்டீங்களா புடவை கட்டி வரேன்னு சொன்னையா அலையறா பார் காது கொடுங்க சோ காதை கட்டா மூஞ்சிய தர இங்க வா மாமா எங்க இருக்கார் மேல இருக்கார் தைரியமா போப்பா ஏதாச்சும் ஒண்ணுன்னா குரல் கூட நாங்க ஓடிடுறோம் ஐயோ ஓ மறுபழுக்கு இந்த கோபம் தீர்ல போல இருக்கு தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது நல்லது புதுக்கொடி இருக்கிற கொடி எல்லாம் பத்தாதா மழை சட்னி குறிப்பு கவனம் உரைப்பு அதிகம் இட்லி ஓ என் கூட பேச மாட்டாளா மருமக கொண்டு நல்லா இருக்கு நான் பரிமாறட்டா இத்தனை நாளா நீயா இந்த வேலையை செஞ்ச இல்ல உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்ன நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களாம் அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம் அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் புரியாம கோச்சுக்குவாராம் ஏன் பேர்ல
எல்லாம் புதுக்கொடி. சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது. சாப்பிடுறாரு, சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு. சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு, ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு. கலக்குறாரு, குடிக்கிறாரு, தட்டிலேயே கை கழுவுறாரு, எந்திரிக்கிறாரு, புறப்பட்டார். போகும்போது தாத்தா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு. நான் தமிழர் மட்டுமல்ல, இந்தியரும் கூட. சொல்லிக்காம போற, நான் எவ்வளவு கோபமா இருந்தாலும் அவர் தானே தாத்தா சொல்லிட்டு போன. அட விடுங்கம்மா, வண்டிய எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கலாமே. நான் பாத்துக்கிறேன். சரி சரி. வடிவு ஐயா, மருமக இல்ல கோபமா தான் இருக்காளா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில மேத்த மேல வச்ச டிப்பே அப்படியே இருக்குது, உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது. நான் சாப்பிட்டேன். காலை இருந்து சாப்பிடலையா? Damn it! படி, காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு. இல்ல நீ, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுற வடிவே, நான் தான் கேட்கறேன். எனக்கு அவையில குந்தாடி கருப்பி, நீ எல்லாம் கேவியா? பகல் பூரா உபவாசம் இருந்துட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு. இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நீ சாப்பிடல, இங்க கொலையே விழுவும். வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும், கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லுவாடுது. நான் கோட்டை கழட்ட மாட்டேன், ரெயின் கோட் போட்டுக்க போறேன். வேர்த்து கொட்டது ஐயோ. மாமா எதுக்காக காலாசாரத்துல சாப்பிட சொல்றா, எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், மூளை வேணும். புத்தி அறிவு மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிவிடுவேன். கடைசியா கேக்குறேன், இப்படி சாப்பிட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவம் தான். நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. இன்னைக்கே சொல்லாம போனீங்க. நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லன்னா சாத்து பார்த்து சொல்றது, பூனை பார்த்து சொல்றது, இல்லன்னா எதிரியாவது எழுதி வச்சுட்டு போறது. பைத்தியமே, நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காமிப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இத பாரு, இத பார், பார் பார் டாடா. சாரி. மாமா புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிடணும். வடிவு, என் வடிவு,